வந்தால் உரியும் தோடா. கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை அடுத்த வண்டலூரில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் மாதம் ஒன்று சிலிண்டர். சென்னை அடுத்த வண்டலூரில் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கோபால் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே மாதத்தில் 3 முறை கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதேபோல் பெட்ரோல் டீசல் விலையையும் தொடர்ச்சியாக உயர்த்தியுள்ளது. இதனால் சாதாரண மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அதேபோல் விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களால் அனைத்து தரப்பினர்களும் பாதிப்படைந்துள்ளனர். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் மத்திய அரசு ஆதரவாக செயல்படுகிறது என தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பஞ்சாபிலே தொடங்கிய விவசாயிகளுடைய போராட்டம் இன்னைக்கு டெல்லி மாநகரத்திலே 20 நாளுக்கு மேலாக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வீரம் தெரிந்த போராட்டத்தை விவசாய மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். விவசாயிகளுடைய இந்த வேளாண் திருத்த சட்டத்தை அவர் திரும்ப பெறும் வரை இன்றைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆதரித்து நாடு முழுக்க இன்றைக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் கூட விவசாயிகளுக்காக தமிழகத்தினுடைய பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு எழுந்து நின்று சிறை செல்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு வண்டலூரிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, இடது தொழிற்சங்க மையத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் 6 ஆண்டுகளிலே 65 ஆண்டு காலமாக மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கிய 10க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை சத்தமே இல்லாமல் அம்பானிக்கும் அதானிக்கும் விற்று கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட அநியாயங்களும் இந்த மோடி ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் விவசாயிகள், நாடு முழுவதும் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக இன்று வண்டலூரில் ஊர் பொதுமக்கள், விவசாயிகள், பல்வேறு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் இணைந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக மக்கள் விரோத, விவசாய விரோத, கார்ப்பரேட் ஆதரவு வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் அடுத்த கட்டமாக பல்வேறு தொழிற்சாலைகளிலே நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் ஆயுள் வாயிலே கூட்டம் நடைபெறும், கண்டன கூட்டம் நடைபெறும், ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மோடி அரசு இதை கூர்ந்து கவனித்து இதில் தீர்வு ஏற்படவில்லை என்றால் நாடு முழுவதும் பெரும் போராட்டத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலகட்டத்திலே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே பல்வேறு தொழிற்சாலைகளை தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய லீவை பிடித்தம் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய சம்பளத்தை குறைத்திருக்கிறார்கள், அவர்களை வந்து ஆட்குறைப்பு செய்திருக்கிறார்கள். இந்த சூழலிலே கூட 89 நாட்களுக்கு மேலாக மேக்னா தொழிற்சாலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள், மதர்சன் தொழிற்சாலையில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சாலைகளே தங்களுடைய பணி நேரத்துக்காக, ஊதியத்துக்காக தொழிலாளர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு வரக்கூடிய காலகட்டத்தில் 44 வகையான சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக குறைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராகவும் இந்த பகுதியிலே தொழிலாளர்கள் இயக்கங்கள் ஒன்றிணைந்து போராடக்கூடிய காலம் வெகு அருகாமையில் உள்ளது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.